ಕೌಶಿಕ ವಾಗನ ಮೋದ ಹಸ್ತ ಶ್ಯಾಮಲ ಕರ್ಣ ವಿಲಂಬಿರ ಶೂದ್ರ ವಾಮನ ರೂಪ ಮಹೇಶ್ವರ ಪುತ್ರ ವಿಘ್ನ ವಿನಾಯಕ ವಿಘ್ನ ವಿನಾಯಕ ಪಾದ ನಮಸ್ತೆ. ಹರ ನಮ ಪಾರ್ವತೀ ಪತಯೇ, ಹರ ಹರ ಮಹಾದೇವ. ತನ್ನಾಡುಡೆಯ ಶಿವಮೇ போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா இறைவா போற்றி போற்றி. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இது நேரம் நல்ல நேரம் ராசி பலன் நிகழ்ச்சி. ஒவ்வொரு அனிதமும் ராசி பலன் நிகழ்ச்சியில் தினம் ஒரு தகவல், ஆன்மீக தகவல், நாளுக்குண்டான சிறப்புகள் பற்றி, பரிகாரத்தை பற்றியும், இன்றைய நட்சத்திரத்துக்குண்டான சிறப்புகள் பற்றியும் நம்ம பஞ்சாங்க குறிப்புகளில் பார்த்துட்டுருக்கோம். அடுத்தது உங்கள் ராசி நட்சத்திரத்துக்குண்டான தினம் பலாபலன்களை நம்ம பார்த்துட்டுருக்கோம். அடுத்தது பஞ்சாங்க குறிப்புகள். 9/6/2018 விளம்பி வருடம் வைகாசி மாதம் 26ஆம் திருநாள் சனிக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் ரேவதி, 8:03 வரை. பின்பு அஸ்வினி. இன்றைய திதி காலை 9:18 வரை தசமி. பின்பு ஏகாதசி. சந்திராஷ்டம நட்சத்திரம் உத்திரம் ஹஸ்தம். நல்ல நேரம் காலை 7:00 முதல் 8:00 வரை. ராகு காலம் காலை 9:00 முதல் 10:30 வரை. யமகண்டம் மதியம் 1:30 முதல் 3:00 வரை. இன்றைக்கி சனிக்கிழமை, சனீஸ்வர பகவானுக்கு விசேஷம். எள்ளு தீபம் ஏற்றுறது. எள்ளு தீபம் ஏற்றி நவக்கிரகத்தில் ஆராதனை பண்ணி 9 தடவை பிரதட்சிணம் பண்ணி, பிரதட்சிணம் பண்ணி முடித்ததுக்கப்புறம் ஆஞ்சநேயர் அல்லது பிள்ளையாரை வேண்டிண்டு நவகோள் மகிழ்ந்து நன்மை அளித்திட, இறைவனை ஸ்துதித்து பாடி அர்ச்சனை செய்து வழிபடக்கூடிய நல்ல நாள் இன்றைய தினம். நவகிரக வழிபாட்டுக்கு உகந்த நாள். நட்சத்திரம் ரேவதி, புதனுடைய நட்சத்திரம். ஐடியில் வேலை பண்ணிட்டு இருக்கிறவா அதே மாதிரி பார்த்துட்டேன்னா, கலைத்துறையில் எழுத்து, கவிதை, ஸ்கிரிப்ட் ரைட்டர், இவங்களுக்கெல்லாம் ரொம்ப விசேஷகரமான நாள். புதிய வாய்ப்புகள் தேடி வர்றதுக்குண்டான அற்புதமான நட்சத்திரம் கொண்ட நாள் இன்றைய தினம். கேமராவில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறவா, அதேமாதிரி கம்ப்யூட்டர் சம்மந்தமான ஃபீல்டில் இருந்துட்டுருக்கிறவாளுக்கெல்லாம் ரொம்ப உன்னதமான நட்சத்திரத்துக்குண்டான நாள் இன்றைய தினம். இன்றைய தினத்தில் நவகிரக வழிபாடோடு சேர்ந்து நவகிரகத்தில் இருக்கக்கூடிய புதனுக்கும் அர்ச்சனை பண்ணுறது ரொம்ப விசேஷம். இன்றைக்கி பஞ்சாங்க குறிப்புகளை பற்றி பார்த்தோம். அடுத்தது உங்கள் ராசி நட்சத்திரத்துக்குண்டான பலாபலன்களை பார்க்க போகிறோம். மேஷராசி என்பர்களே, அஸ்வின் நட்சத்திரத்தில் 4 பாதம், பரணி நட்சத்திரத்தில் 4 பாதம், கிருத்திக நட்சத்திரத்தில் 1 பாதத்தை கொண்ட உங்களுக்கு மேஷராசி என்பர்களுக்கு பாசங்கள் கூடி வரும். அன்பானவர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள் இன்றைய தினம். 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் அதிபதி புதன் 3ஆம் இடத்தில் இருக்கங்காட்டி பிரயாணங்கள் உண்டு. சிறு பிரயாணம், தூர பிரயாணம் போன்ற பிரயாணங்கள் உண்டு. கரஸ்பாண்டன்ட் கோர்ஸ் படிச்சுட்டு இருக்கிறவா, டிகிரி கோர்ஸ் படிச்சுட்டு இருக்கிறவா, மாஸ்டர் டிகிரி படிச்சுட்டு இருக்கிறவாளுக்கெல்லாம் ரொம்ப அற்புதமாக இருக்கும். மெயின் படிப்புகளுக்கு நல்லா இருக்கும். எக்ஸாம் எழுதின குழந்தைகளுக்கெல்லாம் நல்ல முன்னேற்றம். சமயோஜித புத்தியின் மூலமாக காரியங்களை ரொம்ப அழகாக நகர்த்தக்கூடிய தன்மைகளை கொண்டதாக அமையும். பெண்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் இருக்குது. திட்டங்கள் போட்டு ஒவ்வொரு காரியத்தையாக குடும்பத்துக்குண்டான சேமிப்பு, குடும்பத்துக்குண்டான எல்லா விஷயங்களையும் எடுத்து பார்க்குறதுக்குண்டான சூழ்நிலைகள் அமைந்து கொடுக்கும். இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 5 நிறம் சிகப்பு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சக்தி வழிபாடு, அம்பிகை வழிபாடு, பராசக்தி வழிபாடு, மூகாம்பிகை வழிபாடு, வெற்றி தரும் அற்புத வழிபாடு. ரிஷபராசி என்பர்களே, கிருத்திக நட்சத்திரத்தில் 2, 3, 4 பாதம், ரோஹிணி நட்சத்திரத்தில் 4 பாதம், மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் 2 பாதத்தை கொண்ட உங்களுக்கு ரிஷபராசி என்பர்களுக்கு அற்புதமான நாள். யாரேனும் உதவின்னு கேட்டு வந்தால் முன்னின்று அந்த காரியத்தை செய்வார். சில பேருக்கு திடீர் அதிர்ஷ்டங்கள் வந்துடும். யாராவது நண்பர்கள் மூலமாக, தெரிந்தவர்கள் மூலமாக திடீர் வாய்ப்புகள் கூடி வரும். அற்புதமான சூழ்நிலைகள் வந்து சேரும். ரொம்ப நல்ல முன்னேற்றங்கள், திடீர் முன்னேற்றங்கள் தேடி வந்துடும். வேலை இல்லைன்னு நினச்சிட்டு இருக்காளுக்கு வேலை வாய்ப்பு கூடி வரக்கூடியதாக இருக்கும். 12ஆம் இடத்துக்கு உண்டான அதிபதியாகப்பட்டவர் செவ்வாய் பிரயாணத்தை கொடுக்கக்கூடிய தன்மைகளை கொடுப்பார். தூர பிரயாணம் போன்ற பிரயாணங்கள் வெற்றிகரமாக அமையக்கூடியதாக இருக்கும். திருமண தடை இருந்தவாளுக்கெல்லாம் தடைகள் தீர்த்து வெற்றிகரமாக நடக்கிறதுக்குண்டான யோகங்கள் உண்டு. இந்த தினத்தில் ரிஷபராசி என்பர்கள் சின்ன சின்ன காரியங்களுக்கு கோபித்துக் கொள்வதை தவிர்த்துக்கிறது நல்லது. 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் சாதகமான பலனை கொடுப்பார். வியாபாரிகளுக்கு அனுகூல்யம் உண்டு. குழந்தைகளுக்கு நல்ல முன்னேற்றம். அவள் கேட்ட கேள்விக்கு பெரியவங்களே பதில் சொல்ல முடியாத அளவுக்கு இருந்துருக்கும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 2 நிற வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு, வெற்றி தரும் அற்புத வழிபாடு.
மிதுன ராசி என்பர்களே, மிருகசீர்ஷ நட்சத்திரத்தில் 3-4 பாதம், திருவாயு நட்சத்திரத்தில் 4 பாதங்கள், புனரபூச நட்சத்திரத்தில் 3 பாதத்தை கொண்ட உங்களுக்கு மிதுன ராசி என்பர்களுக்கு 10 இடத்துல சந்திர பகவான் இருக்கார், 8 இடத்துல செவ்வாய் இருந்துருக்கு, 12 இடத்துல சூரியன். சில நேரங்களில் விரயங்கள் இருக்கும், செலவுகள், அது அதீதமான செலவுகள் இல்லாமல் மிதமான செலவுகளாக இருந்துருக்கும். வியாபாரிகளுக்கு முன்னேற்றங்கள் உண்டு. வரவு செலவுகள் ரெண்டும் சரிசமமாக இருந்துருக்கக்கூடியதாக இருக்கும். நமக்கு தெரியாத திடீர் சொந்த பந்தங்கள் வீட்டுக்கு வர்றது. சந்திரன் இருக்கிற வீடு குருவுடைய வீடு. சந்திரனுக்கு குரு 8 இடத்துல இருந்துருக்காரு. எதிர்பாராத திடீர் வரவுகள் உண்டு. என்ன வரவு? சொந்த பந்தங்களுடைய வரவுகள், தெரிந்தவா நண்பர்கள், அவளை உபசரித்து உங்களுடைய சில காரியங்களை விட்டு அவா கூட இருந்துண்டு சில வேலைகளை எடுத்து பண்ணுறதுக்குண்டானதாக இருந்துருக்கும். படிப்புக்கு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக இருக்கும். வீட்டில் நல்ல நல்ல விசேஷங்களை பற்றி, சகோதரா சகோதரிகளுக்கு கல்யாணம் அல்லது வேலை வாய்ப்பு, சுபமான விஷயங்களை பற்றி பேசுவேன். அப்படி பேசி அதற்குண்டான ஏற்பாடுகள்லாம் செய்கிறதுக்குண்டானதாக இந்த தினம் உண்டு. இந்த தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான 6 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஸ்ரீராமர் வழிபாடு, ராம நாம வழிபாடு வெற்றி தரும் அற்புத வழிபாடு. கடகராசி என்பர்கள் புனர்பூச நட்சத்திரத்தில் 4 பாதம், பூச நட்சத்திரத்தில் 4 பாதம், ஆயில்ய நட்சத்திரத்தில் 4 பாதங்களை கொண்ட உங்களுக்கு கடகராசி என்பர்களுக்கு இன்றைக்கி யாராவது ஒரு நல்ல சொல்லு சொன்னாலே போதும், பாசிட்டிவான ஒரு விஷயத்தை பேசினாலே போதும், மன திருப்திங்கிறது இருக்கும். ரொம்ப கஷ்டம் இருந்துருக்கவளுக்கு நல்ல விஷயம் யாராவது சொன்னால் போதும், அதுவே ஒரு 100% ஸ்ட்ராங்காக மாறிடும், ஒரு பூஸ்டப்பாக இருந்துருக்கும். அந்த மாதிரி உங்களை சந்திக்கக்கூடியவா அல்லது நீங்கள் சந்திக்கக்கூடிய ஆள் ஆச்சரியத்தக்கான ஆளாக இன்றைய தினத்தில் பார்க்கக்கூடியதாக இருந்துருக்கும். குருமார்கள் உங்களுக்கு நல்லதை விஷயத்தை போதிக்கக்கூடியவா, ஒரு வெல் விஷஸ், அதை சந்திக்கிறதுக்குண்டான யோகங்களோடு அன்பானவாளை, பாசமானவாளை, ரொம்ப நாளாக பார்க்காத நண்பர்களை பார்க்கக்கூடிய யோகங்கள் உண்டு. சில நாட்களாக தொழிலையோ அல்லது குடும்பத்தையோ கவனிக்க முடியாத சூழ்நிலையில் இருந்தவாள்லாம் திருப்பியும் குடும்பத்துக்காக குழந்தைகளுக்காக உழைக்கக்கூடிய யோகங்கள் உண்டு. பெண்களுக்கு நல்ல முன்னேற்றம் உண்டு. மேற்படிப்புக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரும். குடும்பத்தில் அமைதியான சூழ்நிலைகள் கூடி வரும். பிரச்சனை இருந்த விஷயங்கள்லாம் தீர்வுகள் காணக்கூடியதாக இருக்கும். சில பேருக்கு இங்கேருந்த தூரமாக போய் அங்கே போய் வேலை அமையுமா, அங்கேருந்து இங்கே அமையுமாங்கிற எண்ணங்கள்லாம் இருந்துருக்கும். அவளுக்கெல்லாம் தீர்வான முடிவுகள் வந்து சேரும். இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான 2 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திருப்பதி வேங்கடநாத சுவாமி வழிபாடு உன்னதமான பலன்களை தரும் அற்புத வழிபாடு. சிம்ம ராசி என்பர்களே, மக நட்சத்திரத்தில் 4 பாதம், பூர நட்சத்திரத்தில் 4 பாதம், உத்திர நட்சத்திரத்தில் 1 பாதத்தை கொண்ட உங்களுக்கு சிம்மராசியோட இயல்பு என்ன அப்படின்னா, தீர்க்கமாக ஒரு விஷயத்தை யோசிப்பேன், முடிவெடுத்ததுக்கப்புறம் அதை மாற்ற மாட்டேன். அந்த தீர்க்கமாக யோசிக்கிறதுக்கு நிறையா காலங்கள் எடுத்துக்கொள்வேன். அந்த மாதிரி பொறுமையாக இருந்து ஒவ்வொரு காரியத்தையும் எடுத்து பண்ணுவேன். 11 இடத்துல புதனும் சுக்கரனும் இருந்துருக்கார். வருமானங்கள் கூடி வரும், விட்டு போன வரவுகள்லாம் சேர்ந்து வரும். அரசியலில் இருக்கிறவாளுக்கு முன்னேற்றங்கள், பதவிகள், புதிய பதவிகள் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. பூர்வீக சொத்து வராது இருந்தவாளுக்கு வந்து தீரும். இடம் விற்கலேன்னு வருத்தப்பட்டவாளுக்கு வித்து தீரும். வேலை வாய்ப்பு இல்லைன்னு வருத்தப்பட்டவாளுக்கு வேலை வாய்ப்பு வந்து சேரும். அரசாங்க உத்தியோகம் எதிர்பார்த்துட்டு இருக்கிறவாளுக்கு நல்ல செய்திகள் உண்டு. சில நேரங்களில் யதார்த்தமாக பேசுறது கொஞ்சம் வேகமாக பேசிட்டா மற்றவா நீங்கள் கோவப்படுறேன்னு நினச்சிட்டு இருப்பா. அப்படி இல்லாது சாந்தமாக பேசினா எல்லா காரியமும் அனுகூல்யமாக நடக்கும். சிம்மராசி என்பர்களுக்கு இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான 3 நிறம் மஞ்சள் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குரு வழிபாடு, சித்தர்கள் வழிபாடு. கன்னிராசி என்பர்களே, உத்திர நட்சத்திரத்தில் 2, 3, 4 பாதம், அஸ்த நட்சத்திரத்தில் 4 பாதம், சித்திர நட்சத்திரத்தில் 2 பாதத்தை கொண்ட உங்களுக்கு கன்னிராசியில் உத்திர நட்சத்திரம் அஸ்த நட்சத்திரத்தில் இன்னைக்கு சந்திராஷ்டமன்னால் சில காரியங்களை தவிர்த்துக்கிறது நல்லது. சில விஷயங்கள் பிரச்சனை கொடுக்கும்போது அதை எதுக்கு எடுத்து பண்ணிவிட்டு பின்ன பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு தெய்வீக வழிபாடு, சாஸ்தா ஐயப்ப சுவாமி வழிபாடெல்லாம் இன்றைக்கி பண்ணுறது ரொம்ப உகந்தது. தடைகள்லாம் தகர்த்துரும். பெரிய பெரிய பிரச்சனைகள்லாம் ஒன்றுமே இல்லாமல் பண்ணிவிடும். ரொம்ப நாளாக இருந்த பிரச்சனைன்னு சொல்லிட்டு இருக்கிறதெல்லாம் இன்றைக்கி விட தெரிஞ்சிடும். யார் நல்லவா யார் கெட்டவான்லாம் தெரிஞ்சிடும். ஆக இன்றைய தினத்தில் சில புதிய முயற்சிகளை தவிர்த்துக்கிறது, தெய்வீக வழிபாடு, அருகில் இருக்கக்கூடிய ஆலயங்களுக்கு போகிறது, சிவநாமத்தை சொல்லுகிறது, அதே சமயத்தில் பார்த்துட்டோம்னா சுவாமியினுடைய நாமங்கள் சொல்கிறது கன்னிராசி என்பர்களுக்கு காரிய வெற்றி, தடைகள் போய் நன்மைகள் பெறுவதற்குண்டான யோகங்கள் பெற முடியும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய 1 நிறம் ஆரஞ்சு வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சூரிய பகவான் வழிபாடு, சத்தியநாராயணர் வழிபாடு, பைரவர் வழிபாடு வெற்றி தரும் அற்புத வழிபாடு.
துலாராசி என்பர்களே, சித்திர நட்சத்திரத்தில் 3-4 பாதம், சுவாத நட்சத்திரத்தில் 4 பாதம், விசா நட்சத்திரத்தில் 3 பாதத்தை கொண்ட உங்களுக்கு ஆதாயம் இல்லாமல் ஒரு காரியத்தை எடுத்து பண்ண மாட்டேன். வியாபாரங்களில் நல்ல வெற்றிகரம் உண்டு, அனுகூல்யம் உண்டு. விட்டு போன வேலைகள்லாம் திருப்பி கிடச்சிவிடும். வேலையை விட்டுட்டு வந்தவா திருப்பி அதே இடத்துல கிடைக்குமான்னு கேட்டால் நல்ல வாய்ப்புகள் தேடி வரும். காற்றுள்ள போதே தூற்றுக்கொள்ளணும்னு சொல்கிற மாதிரி காற்றுள்ள போதே நம்ம தூற்றுக்கொள்ளணும். நமக்கு பெரிய வாய்ப்பெல்லாம் வேண்டாம், சின்ன வாய்ப்பு கிடைச்சா போதும், அதை சக்ஸஸ்ஃபுல்லாக பயன்படுத்துறதுக்கு உண்டான அற்புதமான ராசி துளாராசி. யோகங்கள் உண்டு. சுவாதி நட்சத்திரத்திற்குவா பேச்சு திறமை, விசா நட்சத்திரத்திற்குவா காரிய திறமை, அதே போன்று சித்திர நட்சத்திரத்திற்குவா சமயோஜித புத்தி. இது மூன்றும் சேர்ந்து செயல்படக்கூடிய துளாராசிக்கு அற்புதமான வாய்ப்புகள் கூடி வரக்கூடிய நாள் இன்றைய தினம். உங்களை பற்றி புரிஞ்சுக்காதவா எப்பவும் புரிஞ்சுக்காம தான் இருப்பானால அவளை பற்றி யோசிக்கவே வேண்டாம். துளாராசி என்பவர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய என் 9 நிறம் ராமர் பச்சை, வழிபாட்டுக்குண்டான தெய்வம், பழனியாண்டவர் வழிபாடு, வெற்றி தரும் அற்புத வழிபாடு. விருச்சிகராசி என்பவர்களே, விசா நட்சத்திரத்தில் 4 பாதம், அனுஷ நட்சத்திரத்தில் 4 பாதம், கேட்டை நட்சத்திரத்தில் 4 பாதங்களை கொண்ட உங்களுக்கு போட்டி போட்டு ஒவ்வொரு காரியத்தை எடுத்து பண்ணுவேன். எதையும் ஜெயிக்கிறதுக்குண்டான யோகங்கள் நிறையா இருக்குது. அற்புதமான சூழ்நிலைகள் மாறி வரும். எண்ணிய காரியங்களை ரொம்ப அழகாக 1, 2, 3, 4 பிரித்து எடுத்து அதை வெற்றிகரமாக செய்கிறதுக்குண்டான யோகங்கள் தேடி வரும். இந்த தினத்தில் நினச்ச காரியங்கள் கூடி வரும். முன்னேற்றங்கள் கொண்ட நாளாக இந்த தினம் இருக்கும். இடம் விட்டு இடம் மாற்றம், வீடு மாற்றம், வீடு கட்டுறது, வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கிறது, பெண்கள் போய் வீட்டுக்கு இந்தந்த விஷயங்கள் எது எது பத்தலையோ அதெல்லாம் வாங்கிட்டு வர்றது, மேலும் இல்லைன்னு சொல்லாத அளவுக்கு எல்லா காரியங்களையும் நிரப்புறது, நிறைஞ்ச மனசோட பேசுறது, யாருக்கேனும் உதவி வேணும்னா முன் நின்று செய்கிறது, இதெல்லாம் எடுத்து பண்ணுவேன். வெற்றிகரமான நாள். வீட்டில் வயதான ஆளை கூட இருந்து கவனிச்சுக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். விருச்சிகராசி என்பவர்களுக்கு குழந்தைகளுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. வியாபாரிகளுக்கு அனுகூல்யம் உண்டு. ஏதேனும் புதிய பொருட்கள் வாங்கிறதுக்குண்டான யோகங்கள் உண்டு. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 6 நிறம் வெண்மை, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு, செல்வத்தை உயர்த்தும் அற்புத வழிபாடு. தனுர்ராசி என்பவர்களே, மூல நட்சத்திரத்தில் 4 பாதம், பூராட நட்சத்திரத்தில் 4 பாதம், உத்திராட நட்சத்திரத்தில் 1 பாதத்தை கொண்ட உங்களுக்கு தனுர்ராசிக்கு வெற்றி உண்டு. நினைச்ச காரியம் நன்மை உண்டு. எடுத்த காரியம் லாபகரமாக முடியறதுக்குண்டான யோகங்கள் தெரியும். 4ஆம் இடத்தில் சந்திரன் அதிபதி புதன் 7ஆம் இடத்தில் இருக்க திருமண காரியங்கள் எதிர்பார்த்தவாளுக்கு வெற்றிகள் உண்டு. சில நேரங்களில் இடம் வீடு எதிர்பாராத எங்கேயோ போயின்னு இருப்போம், அந்த இடம் பிடிச்சி போகும், வாங்கிடுவான். பொருட்கள் பிடிச்சி போடும் வாங்கிடுவான். துணிமணிகள் வாங்கிறது, திருப்தியான உணவுகள் சாப்பிட்றது, தேவையான விஷயங்களை பண்ணிக்கிறது, அன்பானவர்களே பாசமானவர்களே ரொம்ப நாள் சந்திக்காத நபர்களை சந்திக்கக்கூடிய யோகங்கள் இருக்குது. புதிய புதிய தொழில்கள் மனசில் இருக்குது. வருமானம் இல்லையே, இந்த தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு உண்டான முதலீடு வேணுமே நினச்சிட்டு இருக்கிறவளுக்கு முதலீடு சேர்ந்து வரக்கூடிய யோகங்கள் உண்டு. தனுசு ராசிக்கு தடை இருந்த விஷயங்கள்லாம் முன்னேற்றங்கள், பக்தியின் மூலமான மாற்றங்கள் வந்து சேரும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 2 நிறம் வெண்மை, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு, வெற்றி தரும் அற்புத வழிபாடு. மகர ராசி என்பவர்கள், உத்திராட நட்சத்திரத்தில் 2, 3, 4 பாதம், திருவோண நட்சத்திரத்தில் 4 பாதம், அவிட்ட நட்சத்திரத்தில் 2 பாதத்தை கொண்ட உங்களுக்கு மகர ராசி என்பவர்களுக்கு சில தடைகள் இருந்த விஷயங்கள்லாம் புலப்படும். எது சரி எது தவறுங்கிறது தெரிந்து வரும். புதிய முறிச்சைகள், திடீர் பிரயாணங்களை தவிர்த்துக்கிறது நல்லது. வேலை வாய்ப்பில் மறைமுக எதிரிகள் வெளிப்படுவார். சுய வெற்றி, எண்ணிய காரியங்கள் வெற்றியாகும். வண்டி வாகனங்களை வேகமாக போகிறத தவிர்த்துக்கிறது நல்லது. முயற்சிகள் லாபத்தை கூட ஒருத்தட்ட ஒரு விஷயத்தை கையெழுத்து போடும்போது சரியாக தவறாக யோசித்து செயல்பட்டுக்கிறது நல்லது. அவள் சொல்கிறது அப்படியே எடுத்துக்காத, 1-2 முறை யோசிச்சு பண்ணிட்டோம்னா நிச்சயம் ஜெயிக்கிறதுக்குன்னா இருக்கும். கனவுகள் பலிதமாகும். உங்களுக்கு ஒருத்தர் பார்த்தோன்னா ஒரு ஐடியா வருவா, நல்லவா கெட்டவா, அதை எண்ணங்களுக்கு தகுந்தாப்பிலே அவளுடைய செயல்பாடுகள் இருக்கும். இந்த தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 4 நிறம் பிரவுன் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் துர்காம்பாள் வழிபாடு, தும் துர்காயனமாக மந்திரமும் விசேஷகரமான மந்திரம். கும்பராசி என்பவர்களே, அவிட்டத்தில் 3-4 பாதம், சதய நட்சத்திரத்தில் 4 பாதம், புரட்டாத நட்சத்திரத்தில் 3 பாதத்தை கொண்ட உங்களுக்கு நட்பு வட்டாரங்கள் அதிகரிக்கக்கூடியதாக இருந்துருக்கும். நண்பர்கள் கூடி வருவாள். உங்களுக்குன்னு எதனும் உதவினா முன்னின்று அந்த காரியத்தை செய்வான். புதிய புதிய ஆட்கள் பழக்கங்களாக அந்த பழக்கத்தின் மூலமாக உங்களுக்கு உதவிகள் கூடி வரும். நினைச்ச காரியங்கள் கச்சிதமாக நடக்கும். வசீகரண தன்மை ஜாஸ்தியாக இருந்துருக்கும். எதையும் வெற்றி பெறத்துக்குண்டான வாய்ப்புகள், மனசில் தோன்ற விஷயத்தெல்லாம் கேட்ட விஷயத்தெல்லாம் சட்டுன்னு நினைக்கிறதுக்குள்ள அந்த இடத்துல வந்துடும். கும்பாபிஷேகத்துக்கு போகிறது, ஆன்மீக காரியங்கள் செய்யப்படுறது, ஆலயங்களுக்கு போகிறது, குடும்ப நலனுக்காக வேண்டிக்கிறது, குடும்பத்துக்காக இந்த விஷயத்தை எடுத்து பண்ணுறது, நமக்காக இல்லாமல் அவளுக்காக சில நேரங்கள் ஒதுக்கிறது, இந்த மாதிரி நல்ல நல்ல காரியங்கள்லாம் உண்டு.
பெண்கள் மேல் படிப்புக்குண்டான வெளிநாடு வெளியூர் பட்டயங்கள் பெறத்துக்குண்டான யோகங்கள் பெற முடியும். இன்றைய தினத்தில் ஆலயங்களுக்காக பிரயாணம் செய்து வழிபாடு பண்ணக்கூடிய யோகங்கள் உண்டு. இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 2 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மூகாம்பிகை வழிபாடு வெற்றி தரும் அற்புத வழிபாடு. மீனராசி என்பர்களே, புரட்டா நட்சத்திரத்தில் 4 பாதம், உத்திரட்டா நட்சத்திரத்தில் 4 பாதம், ரேவத நட்சத்திரத்தில் 4 பாதங்களை கொண்ட உங்களுக்கு மீனராசிகளுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமான நாள். நினைச்ச காரியங்கள் கூடி வரும், கொஞ்சம் சேமிப்பு ஜாஸ்தியாகும். பேங்குக்கு போய் கணக்கு வழக்கெல்லாம் பார்க்குறது, இன்றைக்கி இந்த மாதம் என்ன சேமிச்சிருக்கோம், என்ன பண்ணுறோம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் யோசிப்பேன். கணக்கு வழக்கில் 1 நாள் 2 நாள் எழுதி வைப்பேன், திருப்பி மறந்துடுவேன். சில நேரங்கள் தொடர்ந்து அந்த காரியத்தை பண்ண மாட்டேன், அவ்வளோதான். மற்றபடி எல்லா காரியங்களும் வெற்றி உண்டு. நினைச்ச காரியத்தை சாதிக்கக்கூடிய திறமை, பேச்சு திறமை, எதையும் புதுசாக செய்கிறதுக்குண்டான யுக்திகள் தேடி வரும். பலவிதமான ஐடியா, மற்ற 10 பேர் இருந்தால் உங்களுடைய ஐடியா அதில் எடுபடும். ஒருத்தர் சொல்கிறதுக்கு முன்னாடி இதை பற்றி ஐடியா தோணி வரும். கலைத்துறையில் இருக்கிறவாளுக்கு முன்னேற்றம், டான்ஸ் சம்பந்தமான ஸ்டுடியோ வச்சுட்டு இருக்கிறவாளுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. புதிய மாணவர்களுடைய சேர்க்கை இருக்கும். எஜுகேஷன் சம்பந்தமான, காலேஜ் சம்பந்தமாக, ஸ்கூல் சம்மந்தமாக வச்சுட்டு இருக்கிறவாளுக்கு முன்னேற்றங்கள் உண்டு. இந்த இடத்துல அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 9 நிறம் ராமர் பச்சை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திருச்செந்தூர் முருகப்பெருமான் வழிபாடு வெற்றி தரும் அற்புத வழிபாடு. 12 ராசிகளுக்கு உண்டான பலாபலன்கள் பார்த்தோம். அடுத்தது ஆன்மீக தகவல். ஆன்மீக தகவலில் நிறையா பேர் கேட்கக்கூடிய கேள்வி, வீட்டில் பாசிட்டிவ் வைப்ரேஷன் வரத்துக்கு சார் எங்களுக்கு மந்திரங்கள்லாம் தெரியாது, என்ன பண்ணணும்? பாசிட்டிவ் வைப்ரேஷன் வரத்துக்குண்டான சில வழிபாட்டு முறைகள், சில தியான முறைகளை பற்றி எங்களுக்கு சொல்லுங்கள் சார் இந்த நிகழ்ச்சியில்னு சொன்னால். இன்றைக்கி அதை பற்றி தான் பேச போகிறோம். தியானம் அப்படிங்கிறது கண்ணை மூடிண்டு முத்திரையை போட்டு உட்கார்றது பேர் தியானம், மெடிடேஷன் இல்லை. தியானம் அப்படிங்கிறது இயல்பாக அமையக்கூடியது தான் தியானம். சாதாரணமாக இயல்பாக இருக்கிறது தான் தியானம் அப்படின்னு சொல்லுவா. மூச்சு காட்டுற சதா காலம் ஜபிக்கிறது, உடம்பில் பாசிட்டிவ் எனர்ஜியை கூட்டுறது தான் தியானம் அப்படின்னு சொல்லுவா. மந்திரங்கள்லேயே இருக்குது தியானம். ஒவ்வொரு மந்திரங்கள்லேயும் ஒவ்வொரு தெய்வத்துக்கும் தியான மந்திரங்கள் உண்டு. தியானம்னா ஒரு விஷயத்தை பற்றி, எதிர்காலத்தை பற்றியோ முன்காலத்தை பற்றியோ இப்போ நடக்கிறத பற்றி சிந்தனை பண்ணுறதில்ல. அப்படி சிந்தனைகள் வந்தாலும் அதை பற்றி பொருட்படுத்துறதில்லை. உங்களுடைய மூச்சு காற்றை பற்றி சிந்திக்கிறது, நெற்றி புருவத்துக்கு நடுவில் இருக்கக்கூடிய சக்கரத்தை பற்றி, அதில் குவிக்கக்கூடிய ஒருமைப்பாடு, இது தியானம். ஹிருதய துடிப்பை கவனிக்கக்கூடியது தியானம். இப்படி தியானம் செய்யும்பொழுது நமக்கு மன நிம்மதிகள் கூட வரும். இன்றைக்கி குழந்தைகளுக்கு கூட ஸ்ட்ரெஸ் இருக்குதுன்னு சொல்கிறேன், அந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் போயிடும். எதில் அட்டாச்மெண்ட் இருக்கோ அதில் பூரா பிரச்சனைகள் இருந்துட்டுருக்கு. அட்டாச்மெண்ட் இல்லாத விஷயங்களில் பிரச்சனைகள் கிடையாது, டிட்டாச் இருக்கிறதுல பிரச்சனைகள் கிடையாது. இருந்தாலும் கால சக்கரம் நம்ம இப்படி இருக்கானோ அப்படிங்கிற சூழ்நிலைகள் வரும்பொழுது உங்களுக்குன்னு ஒதுக்கக்கூடிய நேரம் தியான நேரம் தான். காலையில் முடிஞ்ச அளவுக்கு பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திரிங்கோ, அல்லது எந்திரிச்ச நேரத்தில் உட்காந்து சுவாமிகிட்ட கண்ணை மூடி உட்காருங்க. ஃபஸ்ட்டு 3 தடவை ஓம்கார மந்திரம் சொல்லிக்கிறோம். ஓ அது ஓம் அகாரம் உக்காரம் அகாரம்னு சொல்லுவேன். இந்த 3 காரமும் சேரக்கூடியது ஓம்காரம், ஆதி அந்தம் இல்லாதது. இந்த ஓம்கார ஜபத்தை 3 முறை ஆத்மார்த்தமாக சொல்லிக்கிறது, அந்த சொன்னக்கப்புறம் அந்த வைப்ரேஷனை மனசில் கொண்டு வந்து நம்ம உடம்புக்கு மேலே ஒரு லேயர் இருக்கிற மாதிரி கொண்டு வந்துக்கணும். அதுதான் ஆரா லேயர், பாசிட்டிவ் வைப்ரேஷன், அதை கொண்டு வந்துக்கிறது. அந்த காலத்தில் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால், பூஜைகள் பண்ணும்போது சக்கரங்கள் போடுவோம் உடம்பை சுற்றி, இப்போ கூட உண்டு கவசம்னு சொல்லுவாள். நீங்கள் பூஜை பண்ணும்போது பார்த்துருந்தேன்னா, நம்ம குருக்கள் அர்ச்சகர்கள் அதுமாதிரி வீட்டில் பூஜை பண்ணுறவா வந்து கரெக்டாக பூஜை பண்ணும்போது தன்னுடைய தலைக்கு சக்கரம் போடுறது, உடம்புக்கு கவசங்கள் போடுற மாதிரி மந்திரத்தை சொல்லி மந்திர சுத்தினே சொல்லுவாள். அந்த மாதிரி ஓம்கார மந்திரம் சொல்லும்போது உங்கள் உடம்பு சுத்தியாகும், மனசு சுத்தியாகும். சித்தர்கள் யோகிகள்லாம் 1 நாளைக்கு 25,000 முறை, 1 நாளைக்கு இத்தனை முறை ஓம்கார ஜபம் ஜபிக்கணும்னு இருக்கு. வாரியார் சுவாமிகள் எப்பவும் சொல்லுவார், ஓம்கார மந்திரத்தில் அவ்வளோ சக்தி இருக்குது அப்படின்வார். அந்த ஓம்கார மந்திரத்தோடு உட்காந்து கண்ணை மூடி தியானம் பண்ணி பலவிதமான எண்ணங்கள் வந்தாலும் அது பெருசாக நினச்சிக்காத, முடிஞ்ச அளவுக்கு காலையில் 20 நிமிஷம், சாயந்தரம் 20 நிமிஷம் அல்லது இரவு 20 நிமிஷம் பண்ணிண்டு
பல எண்ணங்கள் வந்தாலும் விட்டுடலாம். சில சமயம் ஓம் தியானம் பண்ணும்போது தூக்கம் வந்துவிட்டால் அதையும் விட்டுடலாம், தப்பு கிடையாது. இஷ்ட தெய்வம் வந்தால் அந்த தெய்வத்தை நினச்சின்னு தியானம் பண்ணும். கொஞ்சம் நேரம் மனசு எங்கேயா போனால் திருப்பியும் ஒரு நிலைக்கு போடும். அப்படி தியானம் பண்ணி மனசை வந்து ரொம்ப மிதமாக வைத்து கொண்டு உடம்பில் சக்தியை ஊட்டி நம்ம சுற்றி ஒரு லேயர், பாசிட்டிவ் லேயரை க்ரியேட் பண்ணிட்டோம்னா எப்பேற்பட்ட பிரச்சனைகளாக இருந்தாலும் போயிடும். நாளைக்கு இந்த பாசிட்டிவ் எனர்ஜியை வச்சுட்டு நம்ம குழந்தைகளுக்காக ஏதேனும் ஒரு சக்கரத்தை போட்டாலோ அல்லது அவளுக்கு ஏதாவது பண்ணினாலோ அது ஒரு அற்புதமான ஹீலிங்காக மாறும். ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஓம்கார மந்திரம், ஓம்கார ஜபம், தியானம், இதை பற்றி இன்றைக்கி ஆன்மீக தகவலில் பேசியிருக்கோம். ஆன்மீக தகவலில் இனி வரக்கூடிய ஒவ்வொரு நாளும் குழந்தைகளுடைய படிப்பை பற்றி பார்க்க போகிறோம்னு சொல்லி இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு நேயர்களுக்கும் எம்பெருமான் முருகப்பெருமானுடைய பூர்ணமான அனுகிரகத்தோட சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே த்ரயம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. வேல் வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கரகரோகரா.